தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யாருமே இதுவரைக்கும் கேள்விப்படாத, அப்படி ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் இந்த தொழில் என்ன வரைக்கும் இந்தியாவில் யாருமே செய்யலை. தமிழ்நாட்டில் அப்படி செஞ்சால் நீங்கள் தான் அது முத ஆளாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட தொழில் இன்றைக்கி நம்ம சொல்கிறது. இது பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நல்ல பொருள். இப்படிப்பட்ட பொருளை நீங்கள் உடனே தயார் பண்ணால் போட்டி போட்டுக்கிட்டு உங்களால் கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா இந்த நிகழ்வு வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி மதுரையில் நடந்த விவரம், அதை தான் இப்போ சொல்கிறேன். ஹைதராபாத்தில் ஒருத்தர் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு இவ்வளோ தேவைப்படும்னு வாங்கினாங்க. கடைசியில் ரெண்டே நாளில் காலியாகிடுச்சு. இப்போ அந்த கம்பெனியும் லாக்டவுனால் போட்டிட்டாங்களா, இப்போ அவங்க மதுரையில் அந்த பொருள் கிடைக்காமல் இருக்காங்க. இந்தியாவில் எங்கேயுமே தயார் பண்ணுற இதை எங்கேயும் கிடையாது. தமிழ்நாட்டில் சுத்தமாக யாருமே பண்ணலை இது வரைக்கும். அதனால் அந்த தொழிலை பற்றி முழு விவரம் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் அந்த முழு விவரத்தை நம்ம சொல்கிறோம். அந்த பொருளை எப்படி தயார் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன தேவைப்படும், அந்த பொருள் எங்கே கிடைக்கும், அதோடைய முழு அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, அது ஒரு நாளைக்கு எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், எல்லாத்தையுமே நாங்கள் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன் முதலாக வந்து பார்க்க வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். அடுத்து எப்படின்னா ஜூலை 15ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணிக்கு நம்ம சேனல் சார்பாக லைவாக போடுறோம். பிஸ்னஸை பற்றி தான் முழுவதும் பேசுகிறோம். அதாவது எந்தெந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு நீண்ட நாளாக உழைக்கும், 365 நாளும் வருமானம் தர்ற பிஸ்னஸ் எந்தெந்த பிஸ்னஸ்ஸு, அதை பற்றி நாளைக்கு நம்ம விவாதிக்கலாம். லைவுக்கு கண்டிப்பாக வாங்க. ஜூலை 15 புதன்கிழமை மாலை 6 மணி, மறந்துடாதீங்க, கண்டிப்பாக லைவுக்கு வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தான், அதாவது டீ குடிக்கிறதுக்கு பேப்பர் கப்பு, பிளாஸ்டிக் கப்பு, கண்ணாடி டம்ளர் இதைத்தான் பார்த்துருப்போம். இப்போ நம்மளுக்கு புதுசாக ஒன்று அறிமுகமாயிருக்கு, டீயவும் குடிச்சிட்டு அந்த கப்பையும் அப்படியே நம்ம சாப்பிட்றலாம். நல்லா பிஸ்கட் மாதிரி இருக்கும். இதில் பல வகையாக தயார் பண்ணுறாங்க வெரைட்டிஸாக. எப்படின்னா சாக்லேட் டம்ளர், வெனிலா டம்ளர், இப்படின்னா ஐஸ்கிரீமில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குமோ அதே மாதிரி இந்த கிளாஸ்லேயும் பல வெரைட்டிஸ்லாம் தயாராகுது. ஆனால் இப்போதைக்கு மதுரையில் மேலமாசி வீதியில் ஒரு கடையில் வந்து அறிமுகப்படுத்தி ஒரு 2-3 நாளையில் காலியாக போச்சு. டீ 20 ரூபான்னு விற்றாங்க. 2-3 நாளையில் பூரா அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு காலியாக போச்சு. அதனால் இப்போ நம்ம சொல்கிறது வந்து அந்த கம்பெனியுடைய முழு அட்ரஸை சொல்கிறோம். இப்போ மிஷின் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறோம். பஞ்சாபில் மொஹாலி நகரத்தில் எம்பி டெக்குங்கிற ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி தான் அதை தயார் பண்ணுறாங்க. அவங்களுடைய அட்ரஸ் இருக்கு, முழுசாக பார்த்துக்கோங்க. அடுத்து அந்த மிஷின் வந்து குறைஞ்சது 2 லட்சம் ரூபாயில் இருக்குது. 2 லட்சம் ரூபாயிலேருந்து 3 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்குது. ஏன்னா அது வந்து 3 வகையாக இருக்குது. MP 25, MP 50, MP 55 அப்படின்னு 3 வகையான மிஷின் இருக்குது. இப்போ இந்த மிஷின் வந்து ஒரு மிஷின்னாலும் கண்டிப்பாக நம்ம ஆர்டர் கொடுக்கணும், அதான் குறைஞ்ச ஆர்டர் அவங்க கேட்குறது. அடுத்து வந்து நம்ம இந்த மிஷின் அந்த MP 25ன்னு சொன்னோம்ல, அது வந்து சிங்கிள் பேஸ்லேயே ஓடும். அது வந்து 2 ரூபா தான் இருக்கும், அதாவது 2 கப்பு தான் செய்ய முடியும். சிங்கிள் பேஸில் வீட்டு கரண்ட்லேயே ஓடும். அதுக்கடுத்து MP 50, MP 55 அது வந்து 4 ரூபா இருக்கும், அதாவது 4 கப்பு செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் த்ரீ ஃபேஸ் கரண்டில் தான் ஓடும், கமர்ஷியல் கரண்டில் தான் ஓடும். அடுத்து இதோடைய அளவு, அந்த கப்புடைய அளவை நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கிறலாம், அதாவது டயாமீட்டர்னு சொல்லுவாங்க. இந்த மிஷின் மோல்டு வந்து ஹெவி ஸ்டீலில் செய்யப்பட்டது. அந்த கப்பு செய்கிற அந்த மோல்டு இருக்குல்ல, அது நல்லா வந்து ஒரு ஹெவி ஸ்டீலில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் கையிலேயே இந்த மிஷினை கையிலேயே நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். அதாவது எதுவுமே தெரியாதவங்க கூட இதை ஈஸியாக ஒரு அரை மணி நேரத்துலேயே கற்றுக்கிடலாம். அந்தளவுக்கு மிஷின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மிஷின் முழுவதும் ஸ்டீல்னால தான் செய்யப்பட்டிருக்கு. இது மிகவும் நல்ல தரமாக இருக்கும்.
அதிக நாட்கள் வந்து உழைக்கக்கூடியது. மிஷின் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதே மாதிரி அந்த கப்பில் இருக்கிற அளவர்களை உடனே நம்ம மாற்றிக்கிறோம்னா அந்த எம்எம்மா மாற்றிக்கிடலாம். இந்த கப்பு வந்து அதிக தரத்துடன் எந்த டேமேஜ் இல்லாமல் தரமாக பண்ணி கொடுங்க அந்த மிஷினு. ஏன்னா நம்ம டீ குடிக்கும்போது அதிக வெப்பம் இருக்கும், அதுக்கெல்லாம் எதுவுமே உடையாது செய்யாது, நல்லா தரமாக கெட்டியாக இருக்கும். அதே நேரம் இதில் ஐஸ்கிரீம் கோனலும் செய்யலாம். அந்த மிஷினில் ஐஸ்கிரீம் கோன் இருக்குல்ல, அது கூட செய்யலாம். மிகவும் நல்ல தொழில்நுட்பத்தில் தரமாக நமக்கு கப்பு செய்து தரும் இந்த மிஷினு. இப்போ அந்த நம்ம M25 சிங்கிள் பேஸ் ஓடும்னு சொல்லிட்டோம், M50 M55 எல்லாம் த்ரீ பேஸில் ஓடும் சொல்லிட்டோம். இந்த மிஷினுடைய வெப்பத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பேனல்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அடுத்து இதுக்கு தேவை இந்த கப்பு செய்கிறதுக்கான ரா மெட்டீரியல். அது என்னன்னா மைதா லிக்யூடு, சோயா லெக்தின், தண்ணி, விஜிடபிள் ஆயில், ஃபுட் கலர். இப்போ இந்த மேலே இருக்கிற படத்தை பார்த்துக்கோங்க. அதாவது 1 hour இந்த 25 மிஷினு, அதாவது 25 mm, 30 mm, 35 mm, 40 mm அந்த கப்பு சைஸில் 1 hour என்னென்ன அந்த மிஷின் வந்து எப்படி நம்மளுக்கு எவ்வளவு அளவுகளில் எத்தனை செஞ்சு கொடுக்குங்கிறது இதில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி MP50, MT55 எல்லாமே இதில் தெளிவாக இருக்குது. இப்போ இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறத அந்த மிஷின் பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக இருக்குதுன்னு பாருங்கள். யாராக இருந்தாலும் எதுவுமே தெரியாதவங்க கூட ஈஸியாக இதில் நம்ம இந்த கப்பை செஞ்சு வெளியிடலாம். குறைஞ்சது 1 hour ஒரு 2000 கப்புக்கு மேலே இது நம்ம தயாரிக்கிறோம். அப்படின்னா ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு? அது மாதிரி இந்த கப்புடைய விலை வந்து ரொம்ப அதிகமாகவே விற்கலாம். ஏன்னா நம்ம தான் மொதல் இங்கே நம்ம விற்பனை கொண்டு வர்றதுனால இந்த 25 mm சாதாரண டீ குடிக்கிற கப்பு மாதிரியே இருக்கும். அது வந்து நம்ம தயார் பண்ணுறதுக்கே ஒரு 4-5 rupees தான் செலவாகும். ஆனால் 10 rupees மேலே விற்கலாம். அதை இங்கே அவங்க டீயோடு சேர்த்து 20 rupees கொடுப்பாங்க. அதே மாதிரி 30 mm, 35 mm, 40 mm இப்படி ஒவ்வொரு சைஸ்லேயும் அது வரும்போது அதோடைய ரேட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். அதாவது நம்மளுக்கு ஒரு கப்புக்கு குறைஞ்சது ஒரு 5 rupees 6-7 rupees கிடைக்கிற மாதிரி நம்ம லாபம் பார்க்கலாம். 1 hour ஒரு 2000 கப்பு வருதுன்னா 8 hours என்ன ஆச்சு? 16000 கப்பு ஆச்சு. ஒரு கப்புக்கு 5 rupees லாபம் கிடைக்கினா என்ன ஆச்சு? ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஒரு 8000 rupees 10000 rupees கிடைக்கும். 10000 rupees வச்சா கூட என்னாச்சு? குறைஞ்சது மாசத்தில 3 lakh rupees. இப்படி ஒரு மிஷினில் நம்மளுக்கு இவ்வளோ கிடைக்குதுன்னா நம்ம ஒரு மூணு மிஷின் ஃபஸ்ட்டே நம்ம ஒரு 5 lakh 10 lakh முதலீடு பண்ணி இதை வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம தான் தமிழ்நாட்டில் முன்னணியில் இருப்போம். எப்பயுமே ஒரு தொழிலில் யார் ஃபஸ்ட்டு வர்றாங்களோ அவங்க தான் முதல் இடத்துல இருப்பாங்க. உங்கள் அந்த ப்ராண்டுக்கு ஒரு ப்ராண்டு நேம் போட்டு நீங்கள் மட்டும் அதை நல்லா பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் தான் நம்பர் 1. இப்போ நீங்கள் டீ கடைன்னு இல்லாமல் ஜூஸ் கடை, சூப்பு கடை, இப்படி எல்லா கடைகள்லையுமே ஐஸ்கிரீம் கடையில் கூட இன்றைக்கி இதை நம்ம அப்படியே, ஏன்னா ஐஸ்கிரீம் கடையில் கூட பாருங்கள் பிளாஸ்டிக் கப்பு இல்லாட்டி பேப்பர் கப்பில் தான் கொடுப்பாங்க. ஐஸ்கிரீமை சாப்பிட்டு மிச்சத்தை நம்ம கீழே தான் போடுவோம். ஆனால் இன்றைக்கி இந்த கப்பை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா, இன்றைக்கி ஜூஸ் கடையே எடுத்துக்கோங்க, இப்போ இந்த ஃபலூடா ஜூஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இதையும் சேர்த்து சாப்பிட்றலாம். அதே மாதிரி சூப்பு கடைகள், இந்த வாழைத்தண்டு சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு, இப்படி கடையில் கூட நம்ம இதை கொடுத்து விற்பனைக்கு விட்டோம்னா அந்த சூப்பு குடித்த பிறகு இதையும் சாப்பிடலாம் அப்படியே. அதே மாதிரி ஐஸ்கிரீம் கடைகள்லையும் சாப்பிட்லாம். அதை மாதிரி இதுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. இனிமேல் வருங்காலத்தில் என்ன சுற்றுச்சூழலும் பாதிக்காத அளவுக்கு இருக்கும், வேஸ்ட்டாக குப்பையும் சேராத அளவு இருக்கும். டீ கடையில் பார்த்தீங்கன்னா டீயை குடிச்சு போட்டு குப்பை தான் சேரும். அதே மாதிரி ஜூஸ் கடையிலையும் பாருங்கள், ஐஸ்கிரீம் கடையிலையும் பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் இது ஒரு நல்ல எதிர்காலமுள்ள தொழில். இதில் இப்போயே நீங்கள் முந்திட்டீங்கன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த தொழிலை பற்றி, இதோடைய எதிர்காலத்தை பற்றி உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.